Hi friends, welcome to Tech Couple. This is Tamil Tech News and you are watching Tech Couple. So, if you are coming to our channel for the first time, subscribe and press the bell icon. You will be coming to our technology related updates. So, now we will talk about one update. First, we are waiting for an update. ரொம்ப பரபரப்பானதுன்னு சொல்லணும். ஏன்னா Realme சூப்பர்பா அப்படின்ற மாதிரி Realme 8 புது ப்ராடக்ட் கொண்டு வர போறாங்க. மே 25th ஈவெண்ட் வந்து சைனால ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ மே 25th Realme கொண்டு வர போற இந்த 8 ப்ராடக்ட் என்ன தெரியுமா? Realme டிவி லான்ச் ஆக போகுது, Realme வாட்ச் லான்ச் ஆக போகுது, Realmeயோட ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியோ அது வந்து லான்ச் ஆக போகுது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் லான்சஸோட மே 25th சைனால இந்த கேதரிங் இதுக்காகவே அரேஞ்ச் பண்ணதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி ஒரு ஷார்ட்டா பாத்துருவோம். முதல்ல ரியல்மியோட ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ், நியோ அப்படின்னு பேர்ல இன்டர்நெட்ல ஃபேமஸ் ஆன ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் ஆக போறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரியல்மி ஒரு பவர் பேங்கும் லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. ரியல்மி டிவி வரப்போகுது, ரியல்மி வாட்ச் வரப்போகுது. இந்த வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அஃப்கோர்ஸ், அண்ட் இது எல்சிடி ஸ்கிரீனோட வரும். நமக்கு இந்த வாட்சோட ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, மைனஸ்னு சொல்ல முடியாது, கூகுள் வாய்ஸோட அது வந்து ஒர்க் ஆகாது. இட்ஸ் கோயிங் டு ஹாவ் இட்ஸ் ஓன் யூஐ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரியல்மி X3 சூப்பர் ஜூம். இந்த போனுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போன் பத்தி நேத்து டெக் நியூஸ்ல கூட நாங்க சொல்லியிருந்தோம், 108 மெகாபிக்சலோட வரப்போகுது இந்த போன். சோ இந்த போனும் அந்த ஈவெண்ட்ல தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற பவர்ஃபுல் ப்ராசஸர் கூட எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுது. ஸ்னாப் டிராகன் 855 யூஸ் பண்ணிருக்காங்க, 4200 mAh பேட்டரியோட வருது. சோ அந்த போன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. இன்னொரு சென்சேஷனான ப்ராடக்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா பிளேட் ரன்னர் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், பிளேட் ரன்னரா? இதோட நேம் பார்த்தா ஏதோ ஒரு மேஜ் ரன்னர் அப்படின்ற மூவி ஞாபகம் வருது இல்லையா? அதாவது லைக் அவ்வளவு ஸ்பீடா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பசில் கேம்ல இருந்து வெளில வர மாதிரி. யா, கேம் என்ற வேர்ட் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். இது கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அமலெட் டிஸ்பிளே வரப்போகுது, அண்ட் இது வந்து கிரே கலர்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்ப வரைக்கும் நமக்கு அதை பத்தி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். மே 25th வரைக்கும் வெயிட் பண்ணணும். சோ லான்ச்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போது ரியல்மி அசத்திட்டு இருக்காங்கல்ல. அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா அது ஜூம் அப்ளிகேஷன் பத்தி. ஆல்ரெடி இது 5 lakh டவுன்லோட்ஸ் மேல ஆயிருக்கு, அண்ட் இதனால அரைஸ் ஆகிற செக்யூரிட்டி இஷ்யூஸும் கவர்மெண்டே வார்ன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு சம்பந்தப்பட்டு மைக்ரோசாஃப்ட் டீம் அப்படின்ற ஆப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க நம்பர் ஆஃப் பீப்புள் கனெக்டிவிட்டியா. சோ இப்போ 250 பீப்புள் வரைக்கும் அட் அ டைம் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி பத்தி பேசினா நம்ம கிட்ட இன்னொரு அப்டேட்டும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா ஆரோக்கிய சேத்து ஆப். இது வந்து 11 லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. நம்ம எல்லாருமே மேக்சிமம் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். கொரோனாவை அக்யூரேட்டா ட்ராக் பண்றதுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு இந்தியன் கவர்மெண்டே சொன்னதால நம்மளும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல ஒரு டெக்கி, அவர் பேர் கூட சொல்லியிருக்காங்க, ஜே அப்படின்ட்டு. சோ அவர் வந்து இந்த ஆரோக்கிய சேத்து ஆப்ப 4 hoursலயே ஹேக் பண்ணதா சொல்றாங்க. சோ அவ்வளவு ஈஸியாமா இதுல இருந்து டேட்டா எடுக்கிறத? சோ நம்மளும் இத பத்தி யோசிக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க, இதுக்கு மேல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தருவாங்க, இதுக்கு சம்பந்தப்பட்டுன்றது பொறுத்திருந்துதான் பாக்கணும். அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ரெட்மி லவர்ஸ்க்கு ஒரு சின்ன பேட் நியூஸ்ங்க. ஆல்ரெடி GST-னால ரெட்மி நோட் 8 அண்ட் ரெட்மி 8 அண்ட் ரெட்மி 8A இந்த மூணு போன்ஸ் 1000 rupees இன்க்ரீஸ் ஆயிருந்தது இல்லையா? GST-னால சில பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ திரும்ப பிரைஸ் ஹைக் பண்ணிருக்காங்க. ரெட்மி நோட் 8 பாத்தீங்கன்னா 500 rupees இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரெட்மி நோட் 8 500 இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 11,500. அது லான்ச் டைம்ல நமக்கு 10,000 லான்ச் ஆச்சு, 1000 rupees GST-னால இன்க்ரீஸ் ஆச்சு, இப்ப 11,500 ஆயிடுச்சு. ரெட்மி 8 பாத்தீங்க அப்படின்னா 300 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி GST-னால அது 1000 இன்க்ரீஸ் ஆயிருந்தது. லான்ச் டைம்ல 8,000 வந்த இந்த போன் GST-க்கு அப்புறமா
நமக்கு வந்து 9000 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ ஃபர்தரா இன்னொரு 300 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ 9300 ஆ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ். அடுத்து அப்படியே Redmi 8A பாத்தீங்க அப்படின்னா, இது லான்ச் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6500 வந்திருந்தது. பட் ஜிஎஸ்டினால ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ணி 7000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருந்தது. இப்ப திரும்ப ஒரு 300 ஏத்தி 7300 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பிரைசிங்க. பேட் நியூஸ் பத்தி பேசினா ஒரு குட் நியூஸும் சொல்லணும் இல்லைங்க. சோ இப்ப ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். டாடா ஸ்கை பெஞ்சி பிளஸ் யூசர்ஸ் இருக்கீங்களா? சோ உங்களுக்கு 2000 பிரைஸ் கம்மி ஆக போகுது. நியூ கஸ்டமர்ஸ் 4000 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் 6 மந்த்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். சப்போஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸா இருந்தாலும் நீங்க இந்த பிளான்க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 2000 வேவர் வரும். அடுத்த நியூஸ் ஓப்போ பிராண்ட் பத்தியானது. ஓப்போட ஓப்போ என்கோ W31 ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படின்றது நமக்கு சேல்க்கு வந்திருக்கு 4000 பிரைசிங்ல. சோ இதோட அட்ராக்டிவான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூவல் மைக்ரோஃபோன்ஸ் வித் AI நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கு, 7nm டிரைவர்ஸ் இருக்கு. சோ பாஸ்ன்றது நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இது 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா போதும், ஒரு 1 hour வரைக்கும் இருக்கும், 1 hour வரைக்கும் நீங்க பாட்டு கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அது நமக்கு பத்தோன்றீங்க. சரி, அத பக்கத்துல வைங்க. இது Android அண்ட் iOS ரெண்டுத்துக்கும் கம்பேட்டபிளா இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த நியூஸ் ஜெயண்ட் கூகுள் பத்தி. ஏற்கனவே தலை கூகுள் வந்து நமக்கு June 3rd அன்னைக்கு Android 11 பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்றதா சொல்லிருந்தாங்க. சோ அது கூட கூகுள் பிக்சல் 4A போனையும் லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த போன்ல Snapdragon 730 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 3020 mAh பேட்டரி வரப்போகுது. கேமரா சிங்கிள் கேமரா தான் கொடுக்கறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் கூகுள் பிக்சல் 3A போனோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு, லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா. சோ அவங்க எப்பவுமே தே ஹாவ் அ ட்ரேட்மார்க் ரிகார்டிங் த கேமரா. அவங்க சிங்கிள் கேமராவே குவாலிட்டியா கொடுப்பாங்க. 12.2 MP கேமரா வரும். அதே மாதிரி செல்ஃபி வந்து 8 MP வரும்னு சொல்றாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த போன் கூகுள் போனா போயிடுச்சுல, அதனால 40,000 பிரைசிங்க்கு லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. சரி, கூகுள் வந்து ஆண்ட்ராய்ட் 11 பீட்டா வெர்ஷனை June 3rd தானே நமக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, அதுக்குள்ளேயே MIUI 12 அப்டேட்டை வந்து நமக்கு May 19th லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். அந்த UI யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி MIUI யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் MIUI 12. அடுத்த அப்டேட் நமக்கு Redmi லான்ச் பண்ண போற ரெண்டு புது போன்ஸ் பத்தி. அது Redmi 10X, இன்னொன்னு Redmi 9. Redmi 10X பத்தி சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் நல்லவே ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல ஹிலியோ G70 ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க. 5020 mAh பேட்டரியோட வரப்போகுது. ஃபுல் HD+ அமோலெட் டிஸ்பிளேயோட வரும்னு சொல்றாங்க. குவாட் கேம் செட்டப் இருக்கும். 48+8+2+2, அதாவது 48 மெயின் வரும், 8 அல்ட்ரா வைட், 2 டெப்த் அண்ட் 2 மேக்ரோ கொடுக்கறாங்க. 13 MP செல்ஃபி தராங்க. இது ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிளா இருக்க போறதா சொல்றாங்க. 4GB RAM variant and 6GB RAM variant. ரெண்டுமே இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 128GB தான். சோ இதோட பிரைசிங் ஒரு அட்ராக்டிவான திங். இது 16,000 பிரைசிங்ல வரலாம்னு சொல்றாங்க. Redmi 9ல பேட்டரிய கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. 4920 mAh வரப்போகுது. Android 10 version MIUI 11 யூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் நியூஸ் ஆனா சென்சேஷனான நியூஸ். Apple கம்பெனி இந்தியால அதோட மேனுபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. சைனால இருக்கிற அதோடைய மேனுபேக்சரிங் யூனிட் இந்தியாக்கு ஷிஃப்ட் பண்ண போறதா சொல்றாங்க. சோ அந்த மேனுபேக்சரிங் யூனிட்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா $40 billion இருக்கும். அப்ப இந்தியாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியால ஆப்பிள் போன்ஸோட காஸ்ட் வந்து கம்மி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ ஆப்பிள் ஐபோன் யூசர்ஸ் அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட் யூசர்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்காக எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இட்ஸ் பை ஃப்ரம் டெக் அப்பிள்.